அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல தினமும் ஓர் இறைவசனம் அநாதைகளின் சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர்களுடைய சொத்துக்களில் உள்ள நல்லவற்றை உங்களிடம் உள்ள கெட்டதற்கு பகரமாக விடாதீர்கள் அவர்களுடைய சொத்துக்களை உங்கள் சொத்துக்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள் இது மிகப்பெரிய குற்றமாகும் திருக்குற ஆன் நான்காவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பருவமடையாத அனாதை குழந்தைகளுடைய சொத்துகள் நம்மிடம் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் எப்பொழுது அவற்றை பராமரிக்கக்கூடிய பருவத்தை அடைந்து விடுகிறாரோ உடனே அவற்றை அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் மேலும் நம்மிடம் உள்ள மதிப்பற்ற சொத்துக்களுக்கு பகரமாக அவர்களுடைய மதிப்புள்ள சொத்துக்களை மாற்றி விடுவது அல்லது அவர்களுடைய பொருட்களை நம்முடைய பொருட்களோடு கலந்து அபகரிக்க முயற்சிப்பது ஆகியவை அல்லாஹுவின் பார்வையில் மிகப்பெரிய குற்றங்கள் என்பதையும் இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்வோம் அனில் அஸ்லாம்